ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருங்க? இது சன் பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த டாப்பிக்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம கூகுள் சர்ச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூகுள் சர்ச்சில் வந்து போய் எதை வேணாலும் சர்ச் பண்ணுறோம். என்ன எதை வேணாலும் சர்ச் பண்ணோம். இன்றைக்கி இன்றைய தேதியில் கூகுளில் சர்ச் பண்ணி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு கூகுள் சர்ச். சர்ச் இன்ஜின், ப்ரௌசர், க்ரோம் ப்ரௌசர், இதெல்லாமே இப்போ இந்த மாதிரி இந்த சர்ச்சுகளில் இந்த சர்ச் இன்ஜின் வந்து கூகுளை தவிர்த்து யாகு இருக்குது, இன்னும் நிறைய இன்ஜின்கள் இருக்குது. இருந்தால் கூட இந்த கூகுள் தான் வந்து முதன்மையானதாக இருக்குது. எல்லாருக்கும் தகவலை சிறப்பாக தருவதில் முதன்மையாக இருக்குது கூகுள் சர்ச் இன்ஜின். இதில் நிறைய விஷயங்களை நாம் வந்து தேடுறோம். ஆனால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தேடவே கூடாது. என்ன, ஒரு நமக்கு இன்றைக்கி ஒரு 10 விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் தேடாதீங்க அப்படின்ற ஒரு தலைப்பு தாங்க இது. எதுக்கு எடுத்தாலும் கூகுளில் சர்ச் செய்யுது. நீங்கள் இப்போ டிவியில் ஆட் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேணால் கூகுளில் கூகுள் பண்ணி பாருங்களேன், நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆட் போடுறாங்க. அவங்களுடைய விளம்பரத்தை கூட கூகுளில் கூகுள் பண்ணி பாருங்கள் அப்படின்றாங்க. கூகுள் சர்ச்ன்றதை விட இது போல் இந்த கூகுள் சர்ச்சில் போயிட்டு பண்ணி பார்க்கறது தெரிஞ்சுக்கிறதுன்றது இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத விஷயந்தான். ஆனாலும் அதில் நம்ம இந்த திருடர்கள், அப்புறம் வந்து கொள்ளைக்காரர்கள், இவர்கள்லாம் வந்து எந்த வகையிலெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு திருட முடியும், அடுத்தவங்களுடைய ரகசியங்களை ஹேக் பண்ண முடியும் இப்படின்ற ஒரு மெயின் கான்செப்ட்லேயே வந்து இன்றைக்கி வந்து நவீன திருடர்கள் அதிகமாயிட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட வந்து டிஜிட்டல் இந்தியான்ற ஒரு வீடியோவில் கூட நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்தாங்களான்னு தெரியல. அதாவது உடனடியாக பார்வைக்கு கவர்ச்சிகரமாக சில வீடியோக்களை போட்டால் பார்க்குறாங்க. ஒரு நல்ல விஷயங்கள், அடிப்படை தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து சில வீடியோக்கள் போட்டாக்க அதுக்கான பார்வைகள் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த சமூக கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. சரிங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோவில் வந்து 10 விஷயங்கள் கூகுளில் தேடவே கூடாதுங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பேங்க்குடைய சர்வீஸை ஆன்லைனில் தேடாதீங்க. இப்போ எல்லா பேங்க்குமே வந்து ஆன்லைன் சர்வீஸும் ஒன்று கொடுத்துருவாங்க, நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லி. இந்த நெட் பேங்கிங்கை வந்து நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, கூகுள் வந்து பொதுவாகவே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். கூகுள் என்னென்னா, கூகுள் எல்லாத்தையுமே வந்து அதுவே வந்து தயார் பண்ணி கொடுக்காது. கூகுளோடைய சொந்த தயாரிப்புன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நமக்கு கொடுக்குற தகவல் அனைத்துமே வெளியில் இருந்து, இணையதளத்துலேருந்து, வெளியில் இருக்கிற வெப்சைட்லேருந்து நமக்கு கொண்டு வந்து கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் கூகுள். அதனால் கூகுளுடைய சொந்த விஷயங்கள் எதுவும் சொல்லாது. கூகுள் வந்து தேடி கண்டுபிடிச்சி நமக்கு கொடுக்குற ஒரு ஏஜென்ட் தான். அதனால தான் கூகுளில் சர்ச் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். நம்ம எதை செஞ்சாலும் அது என்ன பண்ணுவோம், அது ரிலேட்டடாக இருக்கிற விஷயங்களை சர்ச் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அவ்வளோதான், ஒரு ஏஜென்ட். அந்த மாதிரி பேங்க் விஷயங்களை வந்து நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போது அதை சார்ந்த டூப்ளிகேட்ஸ் இருக்காங்கல்ல. இப்போ வந்து ஒரு முக்கியமான ஒரு பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கோடைய வெப்சைட்டை நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த யூஆர்ஆல் தான் உள்ளார என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. நிறைய பேங்க்ஸ் வரும். நீங்கள் என்ன பாருங்கள், கூகுளில் போய் ஒரு பேங்க் நேம் போட்டிங்கன்னா ஒரு பல அது சார்ந்த விஷயங்களே நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் எது ஒரிஜினல்னே தெரியாது. ஒரிஜினல் ஒன்று தான் இருக்கும், மீதி எல்லாம் டூப்ளிகேட்டாக இருக்கும். இதை தெரியாமல் ஏமாந்து போகிறவங்க தவறான ஒரு இணையதளத்துக்குள்ளே போயிடுவாங்க. அது மாதிரியே ஒரு போலியான இணையதளமாக இருக்கும் அந்த பேங்க்கு போலவே. அவங்கக்கிட்ட போய் இவங்களோட பாஸ்வேர்ட்ஸை கொடுத்து உள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்கன்னா இவங்களோட டேட்டாக்கள் திருடப்படுவதோடு பணங்கள் அபேஸ் ஆகிடும். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் போய் உங்களுடைய பேங்க்கோடைய வெப்சைட்டை தேடாதீங்க, அதுக்குள்ளார போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆப்ஸை யூஸ் பண்ணுங்கள். பேங்க்கோட ஆப்ஸ்ன்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, அது வந்து உங்கள் ஃபோனில் தனிப்பட்ட முறையில் இயங்குது. அதனால் அது பிரச்சனை இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணாதீங்க அப்படின்றத நிபுணர்கள் சொல்கிற விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, செகண்ட் பாயிண்ட்டு, கஸ்டமர் கேர். கஸ்டமர் கேரோட நம்பரை வந்து தயவு செஞ்சு கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் வந்து ஒரு கம்பெனியோடைய நேமை போட்டு தான் லாகின் பண்ணுவீங்க. இதில் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது அந்த கம்பெனியோடைய அந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து அதில் இருக்கிறது, அந்த டிஸ்பிளே ஆகிறது உங்களுக்கு காமிக்கிறது உண்மையா அப்படின்றது கேள்விக்குறி. ஏன்னா அது போலவே ஒரு டூப்ளிகேட் கம்பெனி அவங்களுடைய ஒரு கஸ்டமர் கேர் நம்பரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளும் போது உங்களுடைய டேட்டாக்கள் திருடப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்பெனியோட லீகல் ப்ரொஃபைலில் உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். கூகுளில் போய் கஸ்டமர் கேர் நம்பரை தேடாதீங்க. இது தான் வந்து நிபுணர்கள் சொல்கிற அறிவுரை. மூணாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஸ், மொபைலில் வந்து ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆத்தரைஸ் பண்ண ஆப்ஸ் தான் அதில் கொடுத்துருக்குறாங்க. பல நேரங்கள்லேயே வருஷத்துலேயோ மாதத்துலேயோ ஒரு தடவை கூகுள் வந்து சில ஆப்ஸ்களை நீக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தெரியாமலே சில ஆப்ஸ்கள் மால்வேர் செய்யுது, அதாவது திருட்டுத்தனம் செய்யுது. அதாவது ஒரு நல்ல ஆப்ஸ் போல் இன்ட்ரடியூஸ் பண்ணி உள்ளார என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆப்ஸ்களை நீக்கிறாங்க கூகுள்ஸ். ஏன்னா நிறைய செய்திகள் வரும், இந்த ஆப்களை கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து கூகுள் வந்து நீக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து செய்திகள் வரும். இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ப்ளே ஸ்டோரில் இருக்கிற பல ஆப்ஸ்களே நமக்கு நம்பகரமானதாக இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் வெளியில் இருக்கிற ஸ்டோர்கள்லேருந்து நீங்கள் ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது அது கண்டிப்பாக உங்களுடைய டேட்டாக்களை திருடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால தான் பர்மிஷன் கொடுக்காத கிராண்ட் ஆகாத ஆப்ஸ்களை முடிஞ்ச வரைக்கும் டவுன்லோட் பண்ணாதீங்க. நமக்கு நாமளே குழி வெட்டிக்கக்கூடாது. நாலாவது பார்த்திங்கன்னா, டோன்ட் சர்ச் மெடிக்கல் ஐட்டம்ஸ். அதாவது மெடிக்கல் சம்பந்தமாக, மெடிசன் சம்பந்தமாக, அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ஆலோசனைகள், மருத்துவ சந்தேகங்கள், இது எதையுமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்காது, பல நேரங்களில் அதுக்கு சரியான விடை இருக்காது அப்படின்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அதை வேறு விதத்தில் சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய நிலைக்கு என்ன பிரச்சனைனே நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்லும்போது அதுக்கான தீர்வுகள் வந்து வேறையானதாக இருக்கும். சரியான தீர்வுகள் பொருந்தவே பொருந்தாது. கூகுளில் கொடுக்குற தீர்வுகள் 100% பொருந்தாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. கூகுள் மேப்பு வந்து சொல்லும், நீங்கள் மேப் சொல்கிறபடி ஒரு படத்தில் கூட அந்த நகைச்சுவை எடுத்தாங்க. டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட், டேர்ன் ரைட், டேர்ன் லெஃப்ட்னா அதே இடத்துல இருப்பாங்க. அதுபோல் கூகுளில் சொல்கிற பல விஷயங்கள் நம்மளுடைய யதார்த்தமான விஷயங்களுக்கு ஒத்து போகாது. அதனால் அதுவும் முக்கியமாக உயிர் காக்கிற மருந்துகள் தயவுசெய்து கூகுளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அது ஒரிஜினாலிட்டியை நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. மெடிசனுடைய ஒரிஜினாலிட்டி கன்ஃபார்ம் பண்ண முடியாது. டூப்ளிகேட்டில் வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா கூகுள் சொந்தமாக, திரும்பவும் சொல்கிறோம், கூகுள் சொந்தமான ப்ராடக்டை பற்றி சொல்லாது. அது ஒரு வேறு ஒரு இணையதளத்துலேருந்து நமக்கு தகவலை கொண்டு வந்து கொடுக்கும், அவ்வளோதான். அந்த இணையதளத்தில் இருக்கிற தகவல்கள் உண்மையா என்பது கேள்விக்குறியான விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு உடல் சம்பந்தமான ப்ராப்ளம்னா நம்ம தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போய் தான் ஆலோசனை பண்ணணும். அதனால் மெடிசனாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவதையும், அதே போல் வெப்சைட்களில் போயிட்டு தேடுவதையும், அதே போல் ஆலோசனை பெறுவதையும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தே தீரணும். அஞ்சாவது பார்த்திங்கன்னா, தனிப்பட்ட நிதி மற்றும் பங்கு சந்தை ஆபத்து. அதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஃபினான்ஷியல் சம்மந்தமான விஷயங்களில் ஆலோசனை பண்ணுறது, இது எதுவுமே வந்து கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஹெல்த்து சம்மந்தமான விஷயம் போல தான். ஒரு ஹெல்த்துக்கு நம்ம எப்படி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குதோ, உடல் வாக்கு இருக்குதோ, அவங்களுக்கு பிரச்சனைகள் மாறுபடுமோ, அது போல தான் ஃபினான்ஷியல்லையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுக்குற பாலிசிகள் அனைவரையும் பணக்காரர்களாக ஆக்கவும் முடியாது. அப்படி ஒரு கட்டமைப்பும் கிடையாது, அவர்களுடைய சூழ்நிலையை பொறுத்து. அதனால் அனைவருக்கும் ஒரே மாதிரி ஃபார்முலாவை கண்டிப்பாக பயன்படுத்த முடியாது. அப்படி தான் இந்த விளம்பரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். அதனால் கூகுளில் சர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸை பற்றி யாரும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க, சர்ச் பண்ணாதீங்க.
ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்கள் மூலயமாக வரகிற ஆபத்து. என்ன கவர்மெண்ட் வெப்சைட்கள்னால், கவர்மெண்ட்டில் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, அதே போல் டூப்ளிகேட் வெப்சைட்ஸ் நிறைய இணையதளத்தில் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் வெப்சைட், அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோ ஒரு முனிசிபலோ இந்த மாதிரியான ஒரு டேக்ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய லிஸ்ட்டை காமிக்கும். நிறைய லிஸ்ட்டை காமிக்கும் போது அதில் எது ஒரிஜினாலிட்டின்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபிஷிங்க்கு மாட்டிடுங்க. ஃபிஷிங் என்பது நம்ம வந்து நம்மளுடைய டேட்டாக்களை ஹேக் பண்ணி தேடி எடுப்பது தான் ஃபிஷிங். அதனால் அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போதுமே சரியான யூஆர்எல், அந்த வெப்சைட்டோடைய ஒரிஜினல் அட்ரஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அந்த அட்ரஸை டைப் பண்ணி நீங்கள் கூகுளுக்குள்ளார போகலாமே தவிர்த்து, நீங்களாம் மேலோட்டமாகவே சர்ச்சில் போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு டேக்ஸு, ஒரு முனிசிபலு, அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றியான டீட்டெயில்ஸை எப்போதுமே சர்ச் பண்ணாதீங்க. அப்படி தான் அறிவுறுத்தப்படுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸு அப்ஸ்காண்ட் ஆகிவிடும், தூக்கப்படும். ஏழாவது பார்த்தீங்கன்னா, சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் இருக்கிற ஆபத்து. என்ன சோஷியல் நெட்வொர்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே பிரபலமான விஷயம் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். இது போல் முக்கியமான உங்களுடைய தகவல்கள் பரிமாற்றம் செய்யப்படுகிற ஒரு சமூக ஊடகங்களில், சமூக வலைதளங்களில் நீங்கள் வந்து எப்போதும் அதுக்கான ஆப்ஸ்களை மட்டுமே பயன்படுத்த சொல்கிறாங்க. ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக்கோட ஆப்பை பயன்படுத்தி மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிகேஷனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதுவே பல நேரங்களில் பிரச்சனை. இப்படி இருக்கிற நிலையில் நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு ஃபேஸ்புக்கை வந்து சர்ச் பண்ணி அதில் லாகின் பண்ணுறது உங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும். நீங்கள் ஃபிஷிங்கில் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு எந்த ஒரு சோஷியல் நெட்வொர்க்கையும் லாகின் செய்யாதீங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆப் மூலயமா லாகின் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. எட்டாவது பார்த்தீங்கன்னா, இ காமர்ஸ் ஆபத்து. இ காமர்ஸ், எலக்ட்ரானிக் காமர்ஸ், அதாவது எப்படின்னா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ், எது ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, ஸ்னாப்டீலு, இது போல் வர்த்தக நிறுவனங்கள் நிறைய இருக்குது காமர்ஸ். இப்போ இந்த மாதிரி வர்த்தக நிறுவனங்கள் பேரில் கூப்பன்கள் அடிக்கடி வாட்ஸ்அப்பில் வரும். நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துக்க, நிறைய ஃப்ளிப்கார்ட் பேரில் இந்த ஃபங்க்ஷன், அதாவது செலிப்ரேஷன் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கூப்பன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இந்த கூப்பன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் போய் இந்த இந்த வெப்சைட்டுக்குள்ளார போனீங்கன்னா இந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 500 கிஃப்ட்டு வரும், இல்லைனா உங்களுக்கு இது கிஃப்டாக வரும், அது கிஃப்டாக வரும்னு வாட்ஸ்அப்பில் தவறான பரப்புரைகள் வரும். இந்த மாதிரி நீங்கள் போய் அந்த லிங்க்குகளை டச் பண்ணிங்கன்னா க்ளோஸ், அவ்வளோதான், உடனடியாக உங்கள் டேட்டாக்கள் திடப்படும். அதை விட மெயினாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணப்படும், உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற 1 ரூபா கூட மிச்சம் இருக்காது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் ஃபிஷிங்க்கான வழிவகை தான். ஃபிஷிங்னா இதுதான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வர லிங்க்குகளை தவறாக நினைத்து ஏமாந்து போயிடாதீங்க. அதனால் இ காமர்ஸ் லிங்க், அதாவது இந்த மாதிரி கூப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிஃப்ட் வவுச்சரு, இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நேரடியாக கம்பெனி கொடுத்தா ஓகே. நீங்கள் வந்து அமேசான் ஆப்புக்குள்ளார போய் அப்போ அந்த கிஃப்ட் வவுச்சரோ கூப்பனோ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா ஓகே. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வெப்சைட் வழியாக வருவதை எப்போதுமே நம்பாதீங்க. ஒன்பதாவது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்டி வைரஸ். இந்த ஆன்டி வைரஸில் வந்து என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஆன்டி வைரஸ்ன்றதே வைரஸை வந்து எராடிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபோனை பாதுகாக்கிறது தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் இந்த ஆன்டி வைரஸ்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணும்போது இதில் மறைமுகமாக நம்மளுடைய டேட்டாக்களை திருடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஏன்னா ஃப்ரீ ஆன்டி வைரஸ்னோடனே, அதாவது ஏதோ ஒரு ஜோக்கு சொல்லுவாங்களே, ஃப்ரீயாக கொடுத்தா ஃபெனாயில் கூட குடிப்பான்னு, அது போல் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கிறதுக்காக ஏறி வந்து எல்லா ஆன்டி வைரஸையும் நம்ம வாங்கிடுவோம், ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் அதோடய வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்டி வைரஸையும் பார்த்து தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேஃபாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பத்தாவது, வெறும் கூப்பன் கோடுன்னு சொல்லிட்டு தனியாக போய் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணக்கூடாது. சில பேர் ஆஃபருக்காக வேண்டி கூப்பன்ஸ் வரும், அந்த மாதிரி கூப்பன்ஸை வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம ஆஃபர், அதில் வந்து நிறைய கிஃப்ட்டு வாங்கிக்கலாம், பொருட்களுக்கு ரேட்டு கம்மியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட்டு வச்சர் கூப்பன் அப்படின்ற பேரில் இ காமர்ஸ்லேருந்து வர்றது இல்லாமல் இவங்க தனியாக போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது 100% நீங்கள் புதக்கோயிலில் உழறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களாக போய் வழியை மாட்டிக்கிறீங்க. ஏற்கனவே கிஃப்ட் வச்சரை அவன் ஆன்லைனில் எல்லாருக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டாக அனுப்பி சில பேரை பிடிக்கிறான்.
நீங்களாம் போய் சர்ச் பண்ணும்போது ஆஹா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி லபக்குன்னு பிடிச்சிருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கூகுளில் கூப்பன்களை சர்ச் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆப்ஸ் மூலமாக ஆஃபர் வந்தால் மட்டுமே பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கூகுளில் எதை எதெல்லாம் சர்ச் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ட்ராக் பண்ணப்படும். இந்த மாதிரி ட்ராக் பண்ணப்படுவதனால நம்மளை வந்து அரசாங்கம் வந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை தாண்டி இதெல்லாம் வந்து நமக்கு பாதுகாப்புக்கு, நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் இதை சொன்னேன். இது இல்லாமல் நமக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய, நம்ம மேலே வந்து தீவிரவாதி போல் கவனத்தை வைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வேறு ஒரு பதிவில் பார்க்கலாம். இப்போ இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.